ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், நம்ப முடியாத விலையில். இந்த கால் சென்டர் டாஸ்க் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சாங்க, ஒரே சண்டையாவே போய்கிட்டு இருக்கே அந்த மாதிரி தான் இருக்கு. பின்ன இதுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? சண்டை வரணும் தானே இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே திருப்பி கேட்கற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த பிக் பாஸ்ல சில விஷயங்கள்லாம் அன்சீன்ல போயிருச்சு. சோ அந்த அன்சீன் விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சனம், பாலா அண்ட் ஆஜித் இவங்க மூணு பேரும் நின்று கிச்சன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நேத்து ஒரு அக்யூசேஷன் வச்சாங்கல்ல, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஹீரோ ஆனவாங்க அந்த மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் சம்யுக்தா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் வளர்ப்பு அப்படி அப்படின்னு சொன்னதை வந்து ஆரி வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்னும் போது கூட பாலா அவர்கள் அதை வந்து ஒத்துக்கல. அண்ட் அவர் சைட்ல இருந்து சனம் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒரு மாடுலேஷன் ஒண்ணு இருக்கு, அதை வந்து தப்பா சொன்னா எந்த ஒரு வார்த்தையும் வந்து தப்பா தான் போகும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பாலா சொல்ற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சனம் கரெக்ட் தான், அவர் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதான், பட் இருந்தாலும் ரெண்டு சைட்லயும் தப்பு இருக்கு, அவங்க அதை வந்து ஈஸியா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலா ஒரு விஷயத்த தான் பெருசா சொல்லிட்டே இருக்காரு. அவர் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு, அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்ததா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்து ரம்யா பயங்கரமான கவுண்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க. சேமியா வேகவே இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப ஹார்ஷா இருக்கு, ரொம்ப மீனா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ரம்யா அந்த போற போக்குல மீன் இல்லைங்க சேமியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னது இந்த கவுண்டர் எல்லாம் இன்னுமா ரம்யா பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இதெல்லாம் காமிக்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலாஜி அண்ட் சிவானி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாலாஜி வந்து உங்ககிட்ட நான் தனியா பேசுறேன், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாரு. அது கூட விட்டுருங்க, ஆனா வர வர பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க. இவங்க என்ன கலரோ அதே மாதிரி மேட்சிங் மேட்சிங் அந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்சிங் மேட்சிங்கா கலரை தாண்டி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள், நேத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதில் வேற ஜூம் வேற பண்ணி காமிச்சாங்க. ஓகே, நம்மளாம் இந்த மாதிரி யோசிக்கணுன்றதுக்காக தான் பிக் பாஸ் அந்த இடத்துல ஜூம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்ததா, யாருப்பா அந்த அன்பு, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சீக்கிரமா ஒரு வைல்ட் கார்ட்லயாச்சும் அனுப்பிச்சு விடுங்கப்பா உள்ளன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அன்புன்ற வேர்டை இந்த வீட்டுல நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி அர்ச்சனா அண்ட் நிஷா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா உட்காந்துட்டு சோகமா பேசிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சாப்பிடறது கூட ஃபுல்லா வயிறு நிறைய மாட்டேங்குது, சாப்பாடா பரிமாற முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கும் போது கேபியும் வந்து நடுவில் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக மொத்தம் வந்து நிஷாக்கும் கேபிக்கும் ஏதோ ஒரு மைண்ட்ல அப்செட்டாவே இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ் அன்பு அப்படின்னும் போது பாலா சைட்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அன்புன்றது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா 100 நாளுக்கு அப்புறம் வெளியில போயிட்டு அந்த அன்பு காமிங்க, இங்க காமிக்காதீங்க, அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என்னால கேம் விளையாட முடியல அப்படிங்கறத நான் ஓபனாவே சொல்லிட்டேன் அர்ச்சனா கிட்ட. ஆனா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சுச்சி வரதுக்கு முன்னாடியே தனியா அவங்களை கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அன்புன்றது எனக்கு பழக்கப்பட்டதான ஒரு விஷயம் கிடையாது, அடுத்த நாளே வந்து அது அந்த ஃபேக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது ஏன் மேல கூட தப்பா இருக்கலாம், பட் எதுவா இருந்தாலும் உங்க அன்பை வந்து நான் கொத்தம் சொல்லவே மாட்டேன், வெளியில போய் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இதை இங்க வந்து என்னால அந்த அன்பு வச்சுட்டு பேரிகேடா இருக்கவே முடியாது, என்னால ஒழுங்கா விளையாடவும் முடியாது, ரொம்ப பிளாக்கா இருக்கு எனக்கு மனசுல அப்படின்னு சொன்னப்புறம் கூட மறுபடியும் வந்து நேத்து அன்பு வந்து நீ எப்படி நீ ஃபேக்னு சொல்லுவேன்ற ஒரு க்வெஸ்சனை கேக்குறாங்க. அப்போ இதனால என்ன தெரிய வருதுன்னா, நான் அவங்க கிட்ட அந்த விஷயத்தை டிஸ்கஸே பண்ணாத வெளியில காமிக்காத மாதிரி தானே தெரியுது, ஏன்னா நான் தான் தனியா கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றேன், இப்ப ஏன் மேலதானே தப்பு வருது அப்படின்ற மாதிரி அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் தான் வந்து நேத்தோட ஹைலைட்ஸ், அன்சீன் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது போக வந்து நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களும் பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டு சில கமெண்ட்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பரத் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான கமெண்ட் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு, அதாவது எல்லாரையும் தூக்கி வெளில போடுங்க, யார் யாரெல்லாம் வந்து சும்மா கேம் விளையாடிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கி வெளில போடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேபி அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிரேம்ஜி, வாங்கஜி நம்ம ரெண்டு பேரும் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னங்க நீங்கள் எல்லாம் ஒரு கற்பனை தாங்க, ஆல்ரெடி வைல்ட் கார்டு இவங்களாம் உள்ளே போகிறாங்கன்னெலாம் சொல்லி ஃபைனலிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போகல, ஏன் போகலன்னு தெரியாத ஒரு ரீசனில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்கன்னு வேற ஒரு புது போராளி. ரைட்டு, ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், என்னன்னா இந்த அன்புன்ற ஸ்ட்ராட்டஜி தாண்டி இந்த வீட்டில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, ஷேர் பண்ணுங்கள்.